கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை கற்றுக்கொண்டு வருகிறபடியே நாம் மத்திய 7வது அதிகாரத்தில் நாம் போன வாரம் வரைக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற காரியம் வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 9வது பகுதியாக கனி கொடுங்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் கடைசி பகுதியாக நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. இந்த வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஆதலால் இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 5வது அதிகாரத்திலிருந்து நாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இவைகள் எல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இது எதை காண்பிக்கிறது? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லி கொண்டு வந்த எல்லா காரியங்களும் அந்த நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? நாம் மற்றவர்கள் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதே காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எனக்கு என் மேலே பாவமான காரியத்தை, தீமையான காரியத்தை செய்வதற்கு நான் விரும்பேன். ஹல்லேலூயா. எனவே நான் மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு காண்பிக்கும்படிக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் எதற்காக அன்பு காண்பித்தார்? நாம் அவரிடத்தில் அன்பு திரும்ப காண்பிப்போம் என்று சொல்லி அவர் முதலாவது முந்தி கொண்டு அவர் நமக்கு மேல் அன்பு வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் மற்றவர்கள் மேல் அன்பு காண்பிக்கும்படிக்காக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளின்படியே நாம் செய்யும்படிக்காக மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புவேனோ அதே போல நான் அவர்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறதாக நினைத்து நான் மற்றவர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மரம் எப்படி ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரம் எவ்வளவுதான் அதற்கு விரோதமாக தீமை செய்தாலும் அந்த கனி கொடுக்கிற மரம் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை கொப்ப வெட்டலாம், கள்ள தூக்கி எறியலாம், என்ன செய்தாலும் ஹல்லேலூயா அது சாகும் வரைக்கும் அது கனி கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்காக மற்ற எந்த நன்மை செய்யணும் என்று சொல்லி அளவுகோல் என்ன, அவங்க எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறனோ அது அவங்க என்ன செய்கிறாங்கிறதுக்கு பதில் அல்ல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி பதிலுக்கு பதில் செய்வதல்ல. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். வேதத்திலே அதே காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லி அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்ட ஒரு மனுஷன் அவன் விழுந்து கிடக்கும் பொழுது அங்கு ஆசாரியன் அதன் வழியாக வந்தான், லேவியன் அதன் வழியாக வந்தான், அவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஒதுங்கி போய்விட்டார்கள். அதற்கு பின்பாக சமாரியன் ஒருவன் வந்தான், அவன் அந்த கள்ளர் கையிலே அகப்பட்டவனுக்கு நன்மை செய்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு குடிப்பதற்கு பானம் கொடுத்து அவனை சத்திரத்திலும் கொண்டு போய் சேர்த்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஓமையை சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் இருந்த அந்த நியாய அந்த வேத பாரகரின் இடத்துல அவருக்கு சொன்ன கேட்ட கேள்வியை நாம் லூக்காசு விசேஷம் 10வது அதிகாரம் 36-37 வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அந்த ஆசாரியனா, லேவியனா, சமாரியனா, யார் அவனுக்கு பிறனாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி யார் செய்தான் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அந்த
மனிதன் சொன்னதை அங்கே வாசிக்கிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றான். ஹல்லேலூயா. நாம் நன்மை செய்வது என்றால் என்ன என்று சொல்லி, நான் இந்த கள்ளர் கையிலே அகப்பட்ட இந்த மனிதனைப் போல, குற்றுயிராய் விடப்பட்டவனைப் போல நான் கிடக்கும் பொழுது மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதே காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நான் பாருங்கள், ஆசாரியனும் லேவியனும் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆசாரியன் அவன் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவன், லேவியன் அந்த ஆசாரியனுடைய வேலைகளிலே உதவி செய்கிறவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கூட அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமாரியன் ஆசாரியனும் அல்ல லேவியனும் அல்ல. ஹல்லேலூயா. இவன் சமானியனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் எப்படி செய்தானோ அதே போல செய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்துல. அந்த ஆசாரியனைப் போல லேவியனைப் போல இரக்கம் மனமுள்ளவனாக அல்ல, இரக்கம் செய்கிறவர்களாக இருப்போமாக. இரக்க மனம் வேண்டும். அநேகர் இறங்குவார்கள் இப்படி அடிப்பட்டவன், ஐயோ பாவமே என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்யத்தக்கதான கிருபை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நாம் இந்த நாட்களிலே பார்ப்போமானால், நான் ஒருவேளை ஆசாரியனைப் போல லேவியனைப் போல ஹல்லேலூயா இரக்கம் செய்ய முடியாதவர்களாக தூரத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். இரக்கம் செய்யத்தக்கதாக பக்கத்தில் வரும்படிக்கு நமக்கு அநேக நேரங்களில் அநேக காரியங்கள், ஐயோ இது எப்படிப்பட்டவனோ, இவனை யார் அடிச்சாங்களோ, எந்த ஊர் காரணோ, எந்த ஜாதி காரணோ, ஹல்லேலூயா இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியலையே, ஏன் அடிச்சான்னு சொல்லி தெரியலையே என்று சொல்லி இரக்கம் இருந்துச்சு. ஆனால் அநேக காரணங்களோடு இரக்கம் செய்ய முடியாதவர்களாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இதை நாம் முறிக்க வேண்டும். இதை முறித்து இரக்கம் செய்கிறவர்களாக நாம் மாறுவோமாக. ஹல்லேலூயா. இவைகளை தான் வேதவசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வசனத்தில் அடங்குகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5:14-15 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் இந்த ஒரே வசனத்தில் நிறைவேறும். ஒரே வார்த்தையிலே நிறைவேறும். இங்கே 15 வாசிக்கிறது போல, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால், இப்படி அன்பு கூறாதபடிக்கு அவங்க செஞ்சதுக்கு பதில் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்வீங்களா இருந்தா, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி நாம் இப்படிப்பட்ட இரக்கம் செய்கிற காரியத்தில் மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதே காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்யும்படிக்காக. ஹல்லேலூயா. இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவோமாக. ஹல்லேலூயா. இதே போல ரோமர் 13:9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, எச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும், எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி, எந்த நியாயப்பிரமாணம் இருந்தாலும் சரி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது, அல்லது முழுவதும் அடங்கியிருக்கிறது. எந்த வார்த்தையில முழுவதுமாய் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி சொல்வது நாம் செய்கிற பாவத்திற்காக மட்டுமல்ல, நாம் விபச்சாரம் செய்வோமானால் இன்னொருத்தரை, இன்னொருடைய வாழ்க்கையை நாம் கெடுக்கிறோம். ஹல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது, அது கொலை செய்வது பாவம் என்பது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் அழிக்கிறோம். ஹல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக என்பது எல்லாம் இதே காரியத்தை சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோமே. ஹல்லேலூயா. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன காரியங்களில் ஒரு சில காரியங்களை நாம் மீண்டுமாய் இந்த நாளிலே ஞாபகப்படுத்தி, ஹல்லேலூயா,
இந்த வேதபாட கூட்டத்தை முடிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த நியாய பிரமாணம் அல்லது அவருடைய நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்த காரியங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் முடிவு அல்லது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்பது இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த 6 காரியங்களை கர்த்தர் மாற்றி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பூர்வத்தார் குறைக்கப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கு நாம் கோபப்படுகிறது, எரிச்சல் உண்டாகிறது, இது எல்லாம் கொலை பாதகத்துக்கு சமம். ஹல்லேலூயா. நாம் அன்பு மற்றவர்கள் என்மேல் கோபப்படக்கூடாது, மற்றவர்கள் என்மேல் எரிச்சல் படக்கூடாது என்று சொல்லி நான் நினைக்கிறவன் அல்லவா? ஆனால் நான் கோபப்படுகிறேன், எரிச்சல் படுகிறேன். ஹல்லேலூயா. இதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, மற்றவர்கள் என்னிடத்தில் அன்பு செய்ய எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ அதே போல நான் மற்றவர்களுக்கு செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பதே பாவம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளவு அருவறுப்பான காரியங்களை நேரம் பொழுது போகாது தெரியாதபடிக்கு பார்த்து கொண்டு நம்மை இப்படிப்பட்ட காரியத்தில் மூழ்கி கொள்கிறோம். நாம் அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய தெருவில் இருக்குமானால் எவ்வளவு அருவறுப்பாய் நினைப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அருவறுப்புகள் எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மனைவியை தள்ளி விடுகிற காரியங்கள் இன்றைக்கு அநேக நேரங்களில் மாத்தி கூட நடக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிலாம் தள்ளிவிடாதபடிக்கு நாம் இந்த காரியத்தில் ஆண்டவரை மற்றவர்கள் என்மேல் ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அதே காரியத்தை நானும் செய்யும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா. நாம் பொய் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தால் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி நினைத்தால் நம்மையும் ஒரு மற்றவர்கள் ஒரு நாள் பொய் சொல்லி ஏமாற்றுவார்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் பொய் சொல்லுவதை நாம் விட்டுவிட்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோமாக. இதில் எல்லாம் நமக்கு எவ்வளவு குறைவு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய செயல்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த சமாரியன் எப்படி செய்தானோ அதே போல நீனும் பொய் செய். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை நாம் இங்கே வாசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பதிலுக்கு பதில் செய்கிற காரியங்கள் அதையே விட்டு நாம் விலக வேண்டும். ஹல்லேலூயா. சத்ருவை நாம் சிநேகிக்க வேண்டும், சத்ருவை வெறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சத்ருவாய் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் நாம் வெறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், சத்ருவுக்கு கூட நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளை உண்டு, எப்படி நாம் செய்ய நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி. யாத்திராகம் 23வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. நாம் சத்துரு கஷ்டப்படும் பொழுது பார்த்து சந்தோஷப்படாதிருங்கள், அவனுடைய கஷ்டத்தை பார்த்து அவனுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி நன்மை செய்ய வேண்டுமோ அந்த இடத்திலே போய் நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிற, சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல நாம் சத்துருக்களுக்கு உதவுவோமாக. ஹல்லேலூயா. இன்னும் கூட மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறது போல நாம் மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். என்னுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும்படிக்காக நாம் மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். மத்தேயு 6வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இவை எல்லாவற்றையும் நாம் விளக்கமாய் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. நாம் அதே போல நாம் மற்றவர்களை மன்னிப்போமாக. மன்னிக்க முடியாது என்று சொல்லி சொன்னால் ஹல்லேலூயா, தேவனை நமக்கு மன்னிக்க முடியாது. ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாது இருப்பதுதான் நியாயம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் உங்களுடைய பாவங்களும் மன்னிக்க கூடாது என்பதுதான் நியாயம். ஹல்லேலூயா. மன்னிக்கப்படக்கூடாது என்பதுதான் நியாயம். எனவே எனக்கு ஒரு நியாயம், எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் மற்றவர்களுக்கு அதை நான் செய்ய வேண்டும்.
ஹாலேலூயா, நாம் செய்வோமாக கர்த்தாமே. அப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த வசனத்தை கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு வரும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னொரு காரியமும் கூட, நாம் குற்றம் பார்ப்பதிலே மற்றவருடைய குற்றங்களை நாம் பார்த்து யாருடைய குற்றம் பெரியது ஹாலேலூயா என்று சொல்லி பார்ப்பதில் நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் என் மேலே குற்றம் கண்டுபிடிக்க கூடாது என்று சொல்லி நான் நினைப்பேனானால் நான் மற்றவர்களுடைய குற்றங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக என்னுடைய குற்றங்களையே பார்ப்போம். அப்பொழுது அவர்களும் அவருடைய குற்றங்களை பார்த்து திருந்துவார்கள். நாம் என்னுடைய குற்றத்தை நான் பார்க்காதபடிக்கு மற்றவர்களுடைய குற்றங்களை மாத்திரம் நான் பார்க்கிறவனாக இருப்பேனானால் நாம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்போம். ஹல்லேலூயா. நீ எப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடிக்கணும், அப்பா அவங்க திருப்பி நம்மளை கடிக்க, இப்படி மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் அழித்து போடுவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தது போல ஒருவரை ஒருவர் அழித்து போடுகிறவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த பாவியான ஸ்திரீ கையும் களவுமா இப்படிப்பட்ட நாளிலே அதை அவர் அப்படிதான் சொல்கிறார், உங்களிடத்துல பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்பொழுதுதான் உணர்த்தப்படுகிறது ஹல்லேலூயா. நாம குற்றம் கண்டுபிடிக்கிறதுல கூட நம்முடைய குற்றத்தை அவங்கவங்க அவங்கவுங்க குற்றத்தை அவங்க உணரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா முதல்ல நான் ஏன் குற்றத்தை நான் உணரணும் ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் நம்முடைய குற்றங்களை உணர்வோமாக ஹல்லேலூயா. நம்முடைய குற்றங்கள் பெரியது என்று சொல்லி நினைப்போமாக. அநேக நேரங்களிலே நாம் இந்த கூட்டத்தை போல அந்த அது கையு களவுமாய் பிடித்து கொண்டு வந்த கூட்டத்தை போல அந்த ஸ்திரீ செய்த பாவம் தான் மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் ஹல்லேலூயா. ஆனால் இயேசுனுடைய ஒரு வார்த்தை அவர் எல்லாரையும் உணர்த்திற்று. அவர் எல்லாரும் தங்களுடைய வார்த்தையில குத்தப்பட்டவர்களாய் நாமும் இதே போல செய்தோமே, நானும் இப்படி கண்களின் இச்சையிலே வாழ்ந்தோமே என்று சொல்லி எல்லாரும் குத்தப்பட்டவர்களாக பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் போய்விட்டார்கள் ஹல்லேலூயா. நாமும் அதே போல ஹல்லேலூயா நம்முடைய குற்றங்களை பெரிதாய் நினைப்போமாக. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதே போல தாவீதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம், நம்முடைய குற்றங்களை பெரிதாய் நினைப்போம். தாவீது அந்த ஆட்டை பிடித்து சமைத்த அந்த ஐஸ்வர்யவானுடைய குற்றம் பெரியது என்று சொல்லி நினைத்தான். ஆனால் அதை விட பெரிதான ஒரு குற்றம் ஹல்லேலூயா தாவீது நடத்திலேயே இருந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குற்றத்தை நாம் உணர்வோமாக. ஸ்தோத்திர நாம் அதில் ரோமர் 2:20-22 வசனங்களிலே நாம் அநேக நேரங்களில் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம் ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், நம்முடைய மனைவிக்கு போதிக்கிறோம், கணவனுக்கு போதிக்கிறோம் ஹல்லேலூயா. தெருவில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போதிக்கிறோம் ஹல்லேலூயா. நமக்கே நாம் ஏன் போதியாமல் இருக்கிறோம்? நாம் ரோமர் 2:20-22 வசனங்களை சொல்கிறோம், பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுண்டவனாகவும் எண்ணுகிறாயே, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவிருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர் கடிதம் நிருபத்தில் எத்தனையோ கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? அருமையான பிள்ளைகளே, நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், மற்றவர்களுக்கு போதிக்கிறோம் ஹல்லேலூயா. நமக்கு போதனை இல்லையா ஹல்லேலூயா? அவங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்றோம், அதே காரியத்தை நமக்கு சொல்லக்கூடாதா? நாம் இப்படியாக நாம் மத்தேயு 5:5-7 அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளும் அநேக நேரங்களிலே நம்முடைய வீட்டில் சண்டையோ சச்சரவோ கோபம் எரிச்சல் உண்டாகும் பொழுது மற்றவர்கள் மேல் அப்படி கத்துகிறோம் ஹல்லேலூயா. எவ்வளவாய் கத்துகிறோம், நீயா நானா என்று சொல்லி எப்படியாய் சத்தம் போடுகிறோம் ஹல்லேலூயா. நாம் நமக்கு போதிக்க கூடாதா ஹல்லேலூயா? பரிசுத்தமானவைகளை நாய்களுக்கு கொட்டாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் ஹல்லேலூயா. முதலாவது உபதேசிக்க வேண்டியது, பரிசுத்தமானவைகளை செய்ய வேண்டியது, முதலாவது முத்துக்களை போல பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நான் என்று சொல்லி நமக்கு முதலாவது போதிப்போமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில் எவ்வளவு கடினமான காரியமாக இருக்கிறது ஹல்லேலூயா. நாம் இப்படி செஞ்சால்
நாம் மற்றவர்களுக்கு நமக்கு செய்ய வேண்டியது போல நாம் அவர்களுக்கு செய்தால் அவர்கள் நம்ம மேல ஏறி போயிடுவாங்க. ஹல்லேலூயா என்று சொல்லி அருமையான பிள்ளைகளை நினைப்பீர்களானால், இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி, அவரையே நாம் கற்றுக்கொள்வோம். அவரே நமக்கு நல்ல சமாரியனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களிலே நமக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இப்படி வாழும்படிக்கான ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றவர்கள் அவனுக்கு செய்கிறாங்களா செய்யலையாங்கிறது கணக்கே இல்லை. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும், அவங்க இப்படிலாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா அதை நான் முதல்ல செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஏதேன் தோட்டத்தில் ஹல்லேலூயா, அவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது மனுஷன் தன்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனோ சாத்தான் பக்கத்தில் அவனுடைய வார்த்தையை கேட்டு விலகி போனான். இப்பொழுது தேவன் தன்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அதை நினைத்ததை அவரே செய்தும் காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோமே. அங்கே 1 பேதுரு 2வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களிலே ஹல்லேலூயா நாம் கற்றுக்கொள்கிறது போல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா. எப்படி அன்பு காண்பிப்பது மற்றவர்கள் மேலே? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பாக இருப்பது எப்படி என்று சொல்லி அவர் ஒரு மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரி பாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அந்த மாதிரியின்படி நாம் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அங்கே அந்த மாதிரியின்படி வாழ்வதற்காக அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்திருந்தாலும் அவர் பாவம் செய்யவில்லை. 22வது வசனத்தில் வாசிக்கிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை. மற்றவர்களை தான் அன்பாக இருக்கிறேன், எல்லார்கிட்டையும் அன்பு காமிக்கிறேன், அவங்களோ என்னை வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வஞ்சனையாய் மாறவும் இல்லை, வஞ்சனை பேசவும் இல்லை. அவர் உள்ளதை உள்ளபடி பேசிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பாடுபட்டார். அங்கே தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அந்த 23வது வசனத்தில் வாசிக்கிறார், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தேவன் மீதியான காரியத்தை பார்த்து கொள்வார். ஐயோ, நான் அவங்க எனக்கு என்ன செய்யணுமோ அது போல நான் நன்மை செஞ்சு பார்த்தேன், ஆனால் அவங்க அது அந்த நன்மைக்கு ஏத்தவங்களா இல்லை. ஹல்லேலூயா. அதனால நான் நன்மை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மாறுவதற்காக அல்ல அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அங்கே நாம் பாடுபடும் பொழுது நமக்கு திரும்ப நாம் செய்த நன்மைக்கு ஏற்ற நன்மை செய்யாதபடிக்கு அதற்கு பதிலாக அவர்கள் தீமை செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மாதிரியை கற்றுக்கொள்வோமாக. எப்படி கனி கொடுப்பது? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அல்லவா பச்சை மரம். அவர் எந்த பாடுகளுக்கு மத்தியிலும் அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார் அல்லவா. அதுபோல நாமும் வாழ்வதற்கு நாம் இந்த நாளிலே கனி கொடுக்கிற மரங்களாக நாம் மாறும்படிக்காக கர்த்தாவே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கனி கொடுப்பது என்பது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அப்பா எவ்வளவு கடினம். ஆண்டவரே, ஆசாரியனாயிருந்தும் லேவியனாயிருந்தும் ஆண்டவரே அவன் பிறனிடத்தில் அன்பு கூற முடியாதவர்களாய் போய்விட்டார்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஆசாரியனாயிருந்தும் லேவியனாயிருந்தும் கூட ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டார்கள். நாங்கள் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு அன்பை காண்பிக்கும்படிக்காக கனி கொடுக்கிறவர்களாக மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோமோ அதை நாங்கள் செய்யும்படிக்காக, அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும், அவர்கள் நாங்கள் செய்கிற நன்மையை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்,
ஆண்டவரே, அதற்கேற்றது போல நீர் சிலுவையில் வரைக்கும் ஆண்டவரை செய்த நன்மையை போல நாங்களும் நன்மை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய. நம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த மாதிரியை விட்டு நாங்கள் எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு புரியக்கூட இல்லப்பா. ஹல்லேலூயா. நம் மாதிரியின்படி வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய. நம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.